ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில் டிஸ்ட்ரிக்ட் இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ கொடுக்குறதுலாம் இம்பார்ட்டன்ஸு, மற்றலாம் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு எழுதி போடுறோம். சைகோனி, இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நார்மல் பிளேன் ஏற்கனவே டேஜன் லைன் போட்டிருக்கோம், டேஜன் பிளேன் பார்த்துட்டோம். இப்போ வந்து நார்மல் பிளேன், நார்மல் பிளேனில் வெக்டார் ஈக்குவேஷன் எப்படி இருக்குதுன்னா, கேபிட்டல் ஆர் வெக்டார் மைனஸ் ஸ்மால் வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அங்கே என்ன பார்த்தோம், நார்மல் டேஜன் பிளேனில் என்ன பார்த்தோம்னா, இந்த இடத்துல டெல் எஃப்னு வரும் இல்லையா. ஸோ டெல் எஃப்னு வந்திருக்கும். ஸோ அது இங்கே வந்திங்கன்னா அது டாட் டி வெக்டார், இது கம்பேர் பண்ணி படிங்க. சரி, இதே வெக்டார் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா, அது கார்டீசிய வெக்டார் ஈக்குவேஷன் சொல்லிட்டோம், அதே கார்டீசிய ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அங்கே என்ன பார்த்துருக்கோம், அங்கே எக்ஸ் டேஷ்னு வரும் இல்லையா, எக்ஸ் டேனா வரும் பை எக்ஸ் டாட் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணி படிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு கார்டீசியன் ஈக்குவேஷன்னா, கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் ஸ்மால் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ப்ளஸ் கேபிட்டல் ஒய் மைனஸ் ஸ்மால் ஒய் டேஷ் நீ கேபிட்டல் எக்ஸ் எட் மைனஸ் ஸ்மால் எஸ்எட் எஸ் எட் டேஷ் ஈக்குவல் ஜீரோ. ஸோ இது வந்து வெக்டார் ஈக்குவேஷன், கார்டீசியன் ஈக்குவேஷனும் என்ன, அது கர்வ் இன் ஸ்பேஸுக்கு ரைட்டா. இதே சர்ஃபேஸுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு வெக்டார் ஈக்குவேஷன் மட்டும் தான் இருக்குது, கார்டீசியன் கிடையாது. இது வந்து இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்னன்னா, கர்வ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கர்வின் ஸ்பேஸ் அப்படின்ச்சுன்னா இது சிஎஸில் கர்வின் ஸ்பேஸ் ரைட்டா. ஸோ இது வந்து கர்வின் ஃபேஸ், நார்மல் பிளேன் வந்து வெக்டார் ஈக்குவேஷன்றது இது தெரியும், கார்டீசியன் ஈக்குவேஷன்றது நான் தெரியும். சரி, இதே சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா, சர்ஃபேஸ்னாலே நான் சொன்னல கிராஸில் வரும்னு சொன்னால் அதே தான். அப்போனா முன்ன அதே கேபிட்டல் ஆர் வெக்டார் மைனஸ் ஸ்மால் வெக்டார் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த ஆர் ஒன் வெக்டார் கிராஸ் ஆர் டூ வெக்டார். ஸோ சர்ஃபேஸுக்கு இது புரியுதா, நல்லா டிஃப்ரெண்ட்டு ரைட்டு. ஸோ இதில் டாட்டில் வரும், இது கிராஸில் வரும், இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம், நார்மல் பிளேன். சரி, இப்போ சர்ஃபேஸ்ன்றது மூணு ஆக்சிஸ் இருக்கும், சர்ஃபேஸில் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம், எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படி இருக்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் டேஜென்ட்னா பாருங்க, இது தான் இங்கே என்ன, அது எக்ஸ் டேஷன் வருதா, இங்கே என்ன பண்ணணும், டோ எஃப் ஐ டோ எக்ஸ், அங்கே ஒய் டேஷ்னா டோ எஃப் ஐ டோ ஒய், அங்கே இசட் டேஷ்னா டோ எஃப் ஐ டோ இசட்டு. சரி, இது டேஜென்ட்டில் வரும்போது இன்ஃபார்மேஸ் பண்ணுறோம், இதே நார்மல் வரும்போது அப்படியே டிவைடில் போட்டுக்க வேண்டியதான், பை டோ இது கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் ஸ்மால் எக்ஸ் டிவைட் பை டோ இஃப் ஐ டோ எக்ஸ். ஸோ ரெண்டு இது, அதாவது சர்ஃபேஸில் ஈக்குவேஷன் டேஜன் அட் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட்னா இந்த ஃபார்முலா, ஈக்குவேஷன் வரும்போது அட் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட்னா அந்த ஃபார்முலா. ஸோ ரெண்டு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லிங்க் ஆகிருக்கும், அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணி படிச்சிக்கலாம். அடுத்தது பிரின்சிபல் நார்மல் பை நார்மல் ரெண்டு செக்டர் இருக்குது ரைட்டா, பிரின்சிபல் நார்மல் பை நார்மல். இப்போ பிரின்சிபல் நார்மலை பொறுத்த மட்டும் இல்லைனா என்ன வெக்டார்னு சொல்லுவாங்க, பிரின்சிபல் ஆகணும் நான் என்ன என்னை எப்படியோ பிரின்சிபல் ஆக்குங்க, அப்போ என் வெக்டார். ஸோ சிம்பிள் நாம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ பிரின்சிபல் ஆகணும்னா நான் என்ன என்ன நான் ஒன்று பிரின்சிபல் ஆகிறது தான் எனக்கு கனவு இல்லையா அப்படி சொல்லுவோம். அப்போ என் வெக்டாரு, த நார்மல் விச் லைஸ் த ஆக்சிலேட்டிங் பிளேன், த நார்மல் விச் லைஸ் தி ஆக்சிலேட்டிங் பிளேன். ஜென்ரலாக நார்மல் விச் லைஸ் ஆக்சிலேஷன் பிளேனா பிரின்சிபல் நார்மலே, அதே பாருங்கள் அந்த நார்மல் ஆர்த்தோனல் பர்பெண்டிகுலர் டு லைஸ்ன்னு சொல்கிறது இங்கே என்ன பண்ணால், ஆர்த்தோனல் பர்பெண்டிகுலர் டு ஆக்சிலேட்டிங் பிளேன். ஸோ ஜென்ரலாக இருந்துச்சுன்னா த நார்மல் விச் லைஸ் இன் தி ஆக்சிலேட்டிங் பிளேன்னா அது பிரின்சிபல் நார்மல். அதே நார்மல் அட் பி ஆர்த்தோனல் பர்பெண்டிகுலர் டு ஆர்த்தோனலுக்கு பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிலேட்டிங் பிளேன் அப்படின்னு தான் அது பை நார்மல். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆசிஷன் அது கேபிட்டல் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சுமார் வெக்டார் ப்ளஸ் லெமினார் வெக்டார். சில பேர் இப்படி கூட போடுவாங்க, என்னென்னா இந்த கேபிட்டல் ஆர் வெக்டார் இந்த ஸ்மால் ஆர் வெக்டார் தான் வச்சுனா மைனஸ் ஆகிடுமா, மைனஸ் ஸ்மால் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்ன அது லெமினார் வெக்டார். ஸோ எப்படி வேணால் மாற்றி கேட்போம். ஸோ அது இதுதான் அப்படின்றது நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இப்படியும் கேட்கலாம். ஸோ ஆர் வெக்டார் கேபிட்டல் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் வெக்டார் ப்ளஸ் லெமினார் வெக்டார்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கேபிட்டல் ஆர் வெக்டார் மைனஸ் ஸ்மால் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு லெமினார் வெக்டார்னு கேட்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு விஷயம் பிரின்சிபல் நார்மலில் அந்த நார்மல் விச் லைஸ் இன் தி நது ஆக்சிலேட்டிங் பிளேன், அங்கே லைஸ் ஆகுது அந்த இடத்துல நம்ம வந்துன்னா ஆர்த்தோகனல் பர்பெண்டிக்குலர்ன்னா பை நார்மல். இதுதான் கீ பாயிண்ட்ஸ், ஆர்த்தோகனல் பர்பெண்டிகுலர் டூ ரெண்டா ரெண்டுமே ஆக்சிலேட்டிங் பிளேன் தான். ஜென்ரலாக நார்மல் வந்து லைஸ் இந்த ஆக்சிலேட்டிங் பிளேனா என்னது, அது பிரின்சிபல் நார்மலு, ஆர்த்தோகனல் பர்பெண்டிக்குலர்னா பை நார்மலு. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஃபார்முலாஸை இன்ஸ்டம் படிச்சு வேண்டியதுதான் ரைட்டு. அடுத்தது ரிசல்ட்னு சொல்லிட்டா வந்து டிஎன்பி தமிழ்நாடு போலீஸு அதெல்லாம் தமிழ்நாடு பேங்க் அப்படின்னு ஆபிச்சிங்க, இந்த ஆர்டர் டிஎன்பி டி ஈக்குவல் டு என்க்கு ரஸ்பி ஐஜேகே இதை போட்டோம்லேயே ஐஜேகேவும் இன்டிக்டர் போட்டிருப்போம் ரேயா. ஆர்டராக வந்துச்சுன்னா ப்ளஸில் வரும், சப்போஸ் ஆர்டர் மாறி வந்துச்சுன்னா மைனஸில் வரும். இப்போ டி வெக்டார் ஈக்குவல் டு என் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிஎன்பி. சப்போஸ் இதில் தான் மாறி போச்சுன்னு வச்சுக்கோ, பிஎன் வச்சுக்கோங்க, அப்படியே கொஞ்சம் ஆர்டர் மாறி போச்சுன்னா தெரியும் எல்லாம் வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் போட்டிங்க, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏ அது ஃபார்முலாஸ். ஸோ ஆர்டராக வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டிஎன்பி தான் தமிழ்நாடு
டிஎன்பி அந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டிஎன்பினா தமிழ்நாடு போலீஸு அப்படியே வச்சுங்க, தமிழ்நாடு பேங்க் வச்சுங்க, ஐசிஎன் சிமல்பி இல்லையா. ஸோ தமிழ்நாடு பேங்க் அதான் ஆர்டர். ஆர்டர் மாறி இருந்துச்சுன்னா மைனஸில் வரும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ டாட் ப்ராடக்ட்டில் சேம் நம்பர் வந்தால் வேல்யூ ஒன்று, டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அது ஜீரோ. இதெல்லாம் வந்து இந்த வெக்டார் ப்ராடக்ட்டு கிராஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். ஸோ 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது அந்த ஆக்சிலேட்டிங் பிளேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்க் லென்த் வரும்போது கேபிட்டல் ஆர் வெக்டார் மைனஸ் ஸ்மால் வெக்டார் ஜீரோ, அப்புறம் ஆர் டேஷ் ஆஃப் வெக்டார் ஜீரோ, ஆர் டபுள் டேஷ் வெக்டார் இக்குவல் ஜீரோ. அதான் பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், அது கோப்லான்ற போல் தான். ஸோ ஒரு டாட் இருக்கும், ஒரு கிராஸ் இருக்கும், ரைட்டா? ரைட்டு. இது வந்து இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்டுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதே சேம் தான், பட் இந்த இடத்துல மட்டும் வேல்யூ மாறுது பாருங்கள். ஆர் டபுள் ஷாஃப் வெக்டார்ன்றது ஆர் பவர் கே ஆஃப் டேஷ், அந்த இடத்துல ஆர் டபுள் ஹெச் ஆஃப் ஜீரோன்றது நீங்கள் ஆர் பவர் கே ஆஃப் ஜீரோன்னு வருது. ஸோ இது மட்டும் சேஞ்ச் ஆகும், ரெண்டாவது தேர்ட் வேல்யூ மட்டும் அப்படின்ச்சுன்னா என்ன அது இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு. ஸோ ஆர்க்லேருந்து லாஸ்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகுது, அது பேர் என்ன அது இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு. சப்போஸ் அதுக்கு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இல்லைனா, சப்போஸ் நாட் ஃபைண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படி இல்லைனா, அந்த ஆக்சிலேட்டிங் பிளேன் எப்படி மாறிடுனா, ஆக்சிலேட்டிங் பிளேன் யூஸ் அது ஏஆர் டேஷ் ப்ளஸ் பிஆர் டபுள் டேஷ்னு ஆகிடும். ஸோ ஆக்சிலேட்டிங் பிளேன் அதாவது இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் இருந்துச்சுன்னா இது, இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இல்லைனா இந்த ஈக்வேஷன்ஸ். ரைட்டு. இந்த பிளேன் கன்சிஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் பிளேன்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது வந்து என்ன வந்து டிக்கும் என்னுக்கும் உள்ள பிளேன் கண்டனிங் டி அண்ட் என்னால் அதுக்கு என்ன அது ஆக்சிலேட்டிங் பிளேனு. அதே என் அண்டு பினா நார்மல் பிளேனு, பி அண்டு டினா ரெக்டிஃபை பிளேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டி அண்டு என், டி அண்டு என் அப்படின்னா இது இல்லை, பி இல்லையா, பி இல்லைன்னா அது ஆக்சிலேட்டிங் பிளேனு, ரைட்டா? சரி, என் அண்டு பி எது இல்லை, என்னுக்கும் பிக்கு நடுவில் என்ன டி இல்லையா, டீனா நான் நார்மல், நார்மலாக டீ குடிப்போம் எல்லாருமே இல்லையா, அப்போ நார்மல் பிளேனு. பிஎன்டி, பிஎன்டின்னு என்னது என்ன இல்லை, என்ன ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க, அப்போ ரெக்டிஃபைங் பிளேங்க. ஸோ இது ஏதாவது க்ளூ வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபாலோ பண்ணிங்க, ரைட்டா? சரி, டீக்கு என்னக்கு நடுவில் பி இல்லை, தமிழ்நாட்டில் பேங்க்கே இல்லை, பேங்க்லாம் கொலரேஷனும், தமிழ்நாட்டில் பேங்க் இல்லை. இப்போ டீக்கு எனக்கு நடுவில் பேங்க்கு, தமிழ்நாட்டில் பேங்க்லாம் திவாலி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீக்கு எனக்கு ரைட்டு. அப்போ உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சுக்கணும், டீக்கு என்ன தமிழ்நாட்டில் பேங்க் இல்லை, அப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே பிஎக்டர்னு போட்டுக் கொண்டிதான், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் எல்லாத்தையும் வரும். அப்புறம் எனக்கும் பிக்கு, எனக்கும் மண்ணி பிக்கு நடுவில் டீ இல்லை, டீ இல்லைன்னா அது நார்மலாக நார்மல் தான், எல்லாமே டீ சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க நார்மல். இப்போ டீ தான் இல்லை நார்மல் பிளேன். பிக்கும் டீக்கு நடுவில் என்ன இல்லை, என்ன ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க, ரெக்டிஃபை பிளேன். ஸோ இதெல்லாம் ஷார்ட் கட் இதெல்லாம். சரி, பேராமெட்ரிக் எக்ஸ்ப்ரம் சர்க்குலர் லீக்ஸுக்கு தான் ஃபார்ம் வெரி இம்பார்ட்டன்ட். சம் போல் யூஸ் பண்ணுவோம், ஏ காஸ் யூ கமா ஏ சைன் யூ இன்ட்டு பியு. ஸோ ஏ காஸ் யூ கமா ஏ சைன் யூ இன்ட்டு என்னது பியு, இது பேராமெட்ரிகேஷன்ஸ். ஸோ 10 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சொல்லிக்கிறோம். ஸோ அப்படியே உங்களுக்கு வாட்டி சொல்லிக் கொடுக்குறேன், திரும்பி கவனிங்க. ஃபஸ்ட்டு நார்மல் பிளேன், நேற்று ஏறி என்ன பண்ணா பார்த்துருக்கன்றது தெரிஞ்சிருக்கோம். நேற்று என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம், என்ன பார்த்துமா என்னது ஃபஸ்ட்டு கர்வின் ஸ்பேஸ் பார்த்தோம், அடுத்தது சி கிளாஸ் எம் ஃபங்க்ஷன் பார்த்தோம், கிளாஸ் டபிள்யூ ஃபங்க்ஷன் பார்த்தோம், கிளாஸ் இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தோம், அடுத்து ஆர்க்லிங்கை பார்த்தோம், ஆர்க்லிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அப்படி மனசுக்குள்ளே ஓட்டணும் அப்படியே ஆர்க்லிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அப்புறம் அது ரெகுலர் பார்த்தோம், சிங்குலர் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோம், ரெகுலரு சிங்குலரு ஈக்குவலண்ட்டு இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பார்த்தா ஒரு 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். டேஜன் லைனு, டேஜன் பிளேனு, அதோடய கன்னிவிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பார்த்துருக்கோம். இப்போ இதில் டேஷ்னா என்ன என்னன்னா, டேஷ்னா என்ன வரும், டாட்னா என்ன வரும் என்னா, ஆர் டேஷ் வெக்டார்னா நான் டேஷ்னா நான் சொன்னேன், டேஷ்னா எஸ், டிபென்ஷியல் ரெஸ்பெக்ட் எஸ். சப்போஸ் டாட்னா டாட்னா யூ, டிபென்ஷியல் ரெஸ்பெக்ட் யூ. இதெல்லாம் வந்து போன கிளாஸுக்கு பார்த்துருக்கோம், அப்படியே ஓடணும், மன ஓட்டம் அப்படியே வரணும். இப்போ இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் பார்த்துக்கிட்டோம்னா, நார்மல் பிளேன், நார்மல் பிளேன்னா எப்படி வரும், நார்மல் பிளேன்ன்றது உங்களுக்கு ஆக்சிலேட்டிங்ன்றது முக்கியமாக வரும். நார்மல் பிளேன் ஃபார்மில் வந்து கேபிட்டல் வெக்டார் மைனஸ் ஸ்மால் வெக்டார் என்னது டாட் என்னது பி வெக்டாரா, டாட் பி வெக்டார் டி வெக்டார் ஈக்குவல் ஜீரோ. ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, வெக்டார் ஈக்குவேஷன் அது கேபிட்டல் ஆர் வெக்டார் மைனஸ் ஸ்மால் வெக்டார் டாட்டு டி வெக்டார் ஈக்குவல் ஜீரோ. நார்மல் பிளேன், நார்மலாக டி சொன்னால நார்மலாக டி எல்லாமே சாப்பிடுவாங்க, அப்போ டி நார்மலாக டி வரும். ஸோ கேபிட்டல் ஆர் வெக்டார் மைனஸ் ஸ்மால் ஆர் வெக்டார் இன்ட்டு டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. சரி, இதே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் ஸ்மால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டேஷ், அப்படியே கேபிட்டல் இன்ட்டு ஸ்மால் இன்ட்டு ஒய் டேஷ் அப்படியே போட்டுக்கணும், ரைட்டா? ஸோ அங்கே பக்கம் இருக்கிறேன், ஃபாலோ பண்ணிங்க. சப்போஸ் இதை வந்து சர்ஃபேஸில் கேட்டாங்கன்னா, சர்ஃபேஸ்னால என்ன வரும்னு சொன்னேன் நாங்கள், ஆர் ஒன் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னு வரும், அந்த டி எடுத்துக்கிட்டு ஆர் ஒன் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னு போட்டுக்கணும். சார் ரைட்டா, முடிஞ்சு போச்சா? ஸோ நார்மல் பிளேன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பிரின்சிபல் நார்மல் என்ன கொடுத்துருக்கோம், அடுத்து சர்ஃபேஸ். சர்ஃபேஸை பொறுத்த முடியல் ரெண்டு விஷயம், சர்ஃபேஸ் எஃப்ல எக்ஸ் கம் ஒய் கம் இசட்டில் வரும்போது உங்களுக்கு டேஜெண்ட் அப்படி கொண்டும் போது என்ன வரும், அப்படியே உங்களுக்கு மெட்டிலேஷனே வரும்,
கேபிடல் எக்ஸ் மைனஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ எப்படி வரும். ஸோ இதே நார்மல் வரும்போது டிவைடில் வரும் பை கேபிடல் எக்ஸ் மைனஸ் ஸ்மால் எக்ஸ் பை டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படி வரும். ஸோ அது ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் பிரின்சிபல் நார்மல் பை நார்மல். பிரின்சிபல் நார்மல் அப்படின்னா நான் என்ன நான் பிரின்சிபல் ஆகணும் என் அந்த இடத்துல சிம்பிள் என் வெக்டர்னு சொல்கிறோம். ஸோ நான் பிரின்சிபல் ஆகணும் அப்போ என்ன பிரின்சிபல் ஆகுங்க எப்படியா அப்புறம் என் வெக்டர். சில அந்த சிம்பிளில் மாற்றி மாற்றி ஏன்னா கணக்கு தப்பாயிடும் அதாவது குறுக்கு வழி ரைட்டு. பிரின்சிபல் நார்மல்லாம் என்னென்னா இந்த வந்து ஜென்ரலாக ஒரு நார்மல் பிளேன் வந்து லைஸ் இந்த ஆக்சிலரி பிளேன் நார்மல் பிளேன் ஆக்சிலரி பிளேன் லைஸ் ஆச்சுன்னா அது என்ன அது பிரின்சிபல் நார்மல் அது எழுதிக்கலாம். ஸோ இன்ட்டு பிரின்சிபல் நார்மலுக்கு என் வெக்டர் டாட் என் வெக்டர் போட்டுக்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு பை நார்மலாக மாற்றணும்னா ஆர்த்தோனல் பர்பெண்டிகுலர் டு ஆக்சிலரி பிளேன் ஆர்த்தோனல் நார்மல்லேருந்து ஆர்த்தோனல் பர்பெண்டிகுலர் டு ஆக்சிலரி பிளேன் அது பை நார்மல். இது வாட்டி ஒரு வாட்டி திரும்பி அப்படியே சொல்லி கொடுத்தோன்னா ஈஸியாக மெமரி ஆகிடும் ரைட்டா. சரி ஸோ அப்போ பை பிரின்சிபல் நார்மல் பார்த்துட்டோம் அடுத்து என்ன அது பை நார்மல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிரின்சிபலை பொறுத்து பை நார்மல் பொறுத்து இந்த பக்கம் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் வந்து தமிழ்நாடு பேங்க் நான் போச்சுங்க அது ஆர்டராக இருக்கணும் டிஎன்பி இது ஆர்டராக மாற்றி ரொட்டேஷன் 1 2 3 2 3 1 ஏபிசி பிசி ஏசி ஏபி இந்த ஆர்டராக வந்துச்சுன்னா ப்ளஸ்லேயே வரும் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சி சி பி கிராஸ் சி ஈக்குவல் டி அப்படி என்ன வச்சுக்கிறேன் ரைட்டா. ஸோ ஏ கிராஸ் பின்னா சி பி கிராஸ் சினா ஏ அப்படி ஏபிசி பிசிஏ சிஏபி இந்த ஆர்டர் வந்து சப்போஸ் ஆர்டர் மாறி வந்து போச்சுன்னா மைனஸில் வரும் அது என்ன படிச்சிருப்பீங்க ப்ளஸ் டூலேயே நிறையா வந்துருக்கு யூஜிலேயும் படிச்சிருப்பீங்க ரைட். டாட்டில் சேம் வேல்யூ ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே கே டாட் கே வேல்யூ ஒன்று சப்போர்ட் ஐ டாட் ஜே டிஃப்ரெண்ட்டாக சைன் ஆச்சுன்னா அது வேல்யூ என்ன அது ஜீரோ அது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். அடுத்து என்ன கொடுத்துருக்கோன்னா ஆக்சிலேட்டிங் ப்ளேன் ஆக்சிலேட்டிங் பொறுத்தமட்டில் ஜென்ரலாக வந்து ஆர்க்கில் இருந்துச்சு சொல்லும்போது ஆக்சிலேட்டிங் நிறைய ஃபார்மில் இருக்குது ஆர்க்கில் இருந்துச்சு சொல்லும்போது என்னன்னா கேபிட்டல் ஆர் வெக்டர் மைனஸ் ஸ்மால் ஆர் வெக்டர் அது போல் என்ன பண்ணுறோம் கேபிட்டல் ஆர் வெக்டர் மைனஸ் ஸ்மால் ஆரில் ஜீரோ போட்டுக்கிட்டு தான் ஸ்மால் ஆர் ஆஃப் ஜீரோ ஆர் டேஷ் ஆஃப் ஜீரோ ஆர் டபுள்யூஎஸ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ இருந்துச்சுன்னா அது ஆக்சிலேட்டிங் ப்ளேன். சப்போஸ் அந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் ஆர் கே ஆர் பவர் கே ஆஃப் ஜீரோ இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்துட்டு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இல்லைன்னா நான் வரும் உங்களுக்கு ஆர் டேஷ் இன்ட்டு ஏ வெக்டர் ஆர் டேஷ் இன்ட்டு பி வெக்டர் கொடுத்துருக்க முடியும் ஏ இன்ட்டு ஆர் டேஷ் ப்ளஸ் பி இன்ட்டு ஆர் டபுள் டேஷ். ஸோ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருந்தால் என்ன வரும் இல்லைனா என்ன வரும்ன்றது இதுக்குள்ள கொடுத்துருக்கேன் ரைட்டு. இந்த ஃபண்டமெண்டல் பிளேன்ஸ்னு கொடுத்துருக்கேன் அதான் முன்னாடியே சொன்னேன் ஃபண்டமெண்டல் பிளேன்ஸை பொறுத்த முடியும் இல்லைன்னா என்னென்ன இருக்குது உங்களுக்கு நார்மல் பிளேன் இருக்குது உங்களுக்கு அது என்னது நார்மல் பிளேன் ரெக்டமைல் நார்மல் அடுத்தது நார்மல் அப்புறம் நான் பிரின்சிபல் பிரின்சிபல் முன்னாடியே சொல்லிட்டோம் நார்மல் பிளேன் அண்ட் என்ன ஜென்ரலாக அந்த ஆக்சிலேட்டிங் பிளேன் நார்மல் பிளேன் அண்ட் என்னது உங்களுக்கு எட்டுமே பிளேன். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் பிளேன் சொல்கிறாங்க ஆக்சிலேட்டிங் பிளேனு அடுத்த என்னது ரெக்டிஃபை பிளேனு அடுத்த என்னது நார்மல் பிளேன் சரிட்டு. இப்போ பிக்கும் என்னுக்கும் வரும்போது என்ன வரும் இந்த கண்டெய்னிங் பி அண்ட் என் பி என் முந்து போச்சுனா நடுவில் என்ன விட்டு போச்சு டீ விட்டு போச்சு டீனாலே நார்மல் பிளேன் நல்லா நார்மலாக டீ சாப்பிடுவாங்க அது குறுக்கு வழி. சப்போஸ் என் அண்டு பி அப்படின்னு கேட்டாங்கன்னா என் இருக்குது பி இருக்குது டீ விட்டு போய் சொல்லிட்டேன் அப்போ பி இன்ட்டு டீன்னு வச்சு வச்சுக்கோ அப்போ என் இல்லை அப்போ என்னன்றது என்னது என்னுக்கு என்ன சொல்லணும் ஷார்ட்கட்டு என் வரும்போது உங்களுக்கு என்னையே அப்படி சொல்லணுமா அப்போ என்னையை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க ரெக்டிஃபை பிளேன் சொல்கிறோம் அது ஷார்ட்கட்டு ஓசிக்கும் ஓசி போனால் வந்துடும். ஸோ டீ இருந்துச்சுன்னா நார்மல் பிளேனு டீ விட்டு போச்சுன்னா பி விட்டு போச்சுன்னா பின்றது என்னது சொன்னால் பேங்க்கே இல்லை தமிழ்நாட்டில் இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் பேங்க்கே இல்லைனா சொல்கிறோம் நம்மளுக்கு பேங்க் இல்லைனா ஸோ உங்களுக்கு ஆக்சிலேட்டிங் பிளேன் பெட்டா சரி ரைட் அதான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கோம் அதர்வைஸ் கொடுத்துருக்கேன் ஐடியா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு திறந்து நடத்தும்போது உங்களால் தெரியும் பிளேன் கண்டெய்னிங் ஆக்சிலேட் பிளேன் பேங்க் டீ கண்ண பேங்க் இல்லைன்னா அது ஆக்சிடென்ட் தான் நம்மளுக்கு திடீர்னு பேங்க்லாம் ஈத்து விட்டாங்க. ஸோ பி விட்டு போச்சுன்னா ஆக்சிலேட்டிங் பிளேனு இதில் இதெல்லாம் அது டீ விட்டு போச்சுன்னா நார்மல் பிளேனு இதில் என்ன அது பி இருக்குது டீ இருக்குது இல்லை என்ன விட்டு போச்சுன்னா டிக்டிங் பிளேன் சரி பேராமெட்ரிக்ஷன் ஏ காசு யூ ஏ சைன் யூ பிசி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸான ஃபாலோவர்ஸ் இதை உங்களுக்கு கொடுக்குறோம் ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது அந்த சென்டரில் இப்படி நடத்த மாட்டாங்க பட் இதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எடுத்து நான் நடத்தினேன் ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படியே சொன்னால் படிக்க மாட்டீங்க ரைட்டா. ஸோ இந்த ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுட்டா கணக்கு கொடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட்டா அது நெக்ஸ்ட் வீடியோவில் போகும். ஸோ எல்லாத்தையும் படிச்சிருக்கணும் விட்றாதீங்க.